இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அமல்படுத்தினால் அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் கிடைக்கும் என்பதே எங்களின் நோக்கம் என பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் திருவள்ளுவரில் பேட்டியளித்தார். திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களுடைய ஆசியுடன் இந்த மாவட்டத்தில் பாராளுமன்ற வேட்பாளராக இன்னைக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கேன். இந்த நாமினேஷன் பண்ணது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள்லாம் சில பேர் கேட்டாங்க, இந்த நீங்கள் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிறீங்க, உங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுடைய தேர்தல் அஜெண்டா என்னன்னெல்லாம் கேட்டாங்க. எங்களுக்கு பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்கள் கூறிய கருத்து ஒன்று தான், எங்களுக்கு தேர்தல் மேனிஃபெஸ்டோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதை நடைமுறைப்படுத்தினாலே போதும், அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் கிடைக்கும், அனைத்து மக்களுக்கும் நிலம் கிடைக்கும், வாழறதுக்கு உண்டான அனைத்து தேவைகளும் கிடைக்கக்கூடிய கல்வி பொருளாதாரம் எல்லாமே ஈக்குவாலிட்டி எல்லாமே நிறைஞ்சிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்கு. அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பூர்த்தி பண்ணால் போதும், அதுவே எங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களை கேட்கும்பொழுது நாங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை, எங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ வேறு ஒன்றும் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றினாலே போதும், அதை எதுவும் கையை வைக்காமல் காலத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்தாற் போல் தேவையான மாற்றங்களை மட்டும் பண்ணால் போதும், தேவையற்ற மாற்றங்களை செய்யாமல் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இன்றைக்கி நாடு இருந்துக்கிட்டு இருக்குதுன்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அதுதான் அரசியலமைப்பு சட்டம்னு சொன்னாலே அதில் எல்லாமே அடங்கிடுது, எதுவுமே வந்து இது இதுன்னு நம்ம பிரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா, இன்னைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது, கல்வி வந்து மறுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் சமத்துவமான கல்வி இருக்கானா இல்லை, இன்றைக்கி அரசு பள்ளிகளெல்லாம் மூடப்பட்டிருக்கு, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் முடங்கி கிடக்குது, பணத்தேவைன்றது வந்து ஒரு சிலருடைய கைப்பாவையாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கெல்லாம் வந்து சமத்துவம் வேணும், எல்லாருக்கும் எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் அதை பாதுகாக்கப்பட வேணும்ன்றது தான் இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஜெய்பி.